இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன், குட்டியான ஒரு ஈவினிங் வ்ளாக். ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், இருடாக இருக்குல்ல, நல்ல மழை வர போது ஃபுல்லாக மேகம் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜிங்கா போட்டிருக்கேன், இது வந்து க்ரீன் கலர், அழகாக இருக்குல்ல. ஓகே, இது வந்து ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிக்க போகிறது, சின்ன சின்னதான் பார்த்தீங்கன்னா. இதையும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல சின்ன காற்று, ஆகாசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, மழை வருமா வராதான் தெரியல. இனிமேல் இன்றைக்கி குட்டியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் ரொட்டின் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டேன், நல்லா காத்திருக்க ஆரம்பிச்சு உள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்மல் இயரிங் இருக்கு இல்லையா, என்னோடய இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு நார்மலாக போடுவாங்க, அந்த ரவுண்டாக இருக்கும், அது வந்து உடஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஆர்டர் செய்யறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரிங் பிளெயினாக இருக்க ரிங் டைப் வந்து ஜுவல்லரியில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதர்வைஸ் வந்து ரிங்லேயே வந்து ரிங்கில் வந்து கீழே வந்துட்டோம் இதுமாதிரி ஸ்டெட் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரிலாம் அது மாதிரி நிறைய இருக்குது. நான் கேட்டது பிளெயினாக ரிங் இருக்குது, தீர்த்தாலாம் போடுறால அந்த மாதிரி அது வந்து செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொடுத்துருக்கனால இதெல்லாம் போட்டுட்ருக்கேன், அந்த காதுக்கு ஒன்றும் ஆகலை. மற்ற ஜிமிக்கி எல்லாம் இருக்குது எனக்கு கோல்டுக்கு, பட் அது போட்டால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் காது, அதனால தான் இதை விட வெயிட்டாக இருக்கும் அது, அதனால நான் போடலை. சரி ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி வந்து விளாகில் நான் வந்து ஒரு ஓட்ஸ் உப்மா வந்து இது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஓட்ஸ் உப்மா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அன்றைக்கி எனக்கு ஃபேஸ் பேப்பிக் எடுத்தது பேலன்ஸ் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா ஃபுல்லாலாம் தேவைப்படாது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஓட்ஸ் பேப்பிக் எடுப்போம் லைட்டாக, நான் பிடிச்சி வச்சுட்டேன், பேலன்ஸ் இருக்கிறது வேஸ்ட்டாக போதும், அதனால் வந்துட்டு ஓட்ஸ் உப்மா பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்குமே எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கோம். நம்ம அந்த சண்டே தினத்தந்தி வரும் தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை, அப்போ அது கூட வந்து தேவதை தேவதைன்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, ஒரு புக்கு கொடுப்பாங்க சின்னதாக. முன்னாடியெல்லாம் வந்து ஞாயிறு மலர் அப்படின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன், இப்போ ரொம்ப வருஷமாக வந்து தேவதைன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. இங்கே சண்டே மட்டும் அப்பா வாங்குவோம், அப்பா சண்டே தான் ஆஃபீஸ்லேயோ, சண்டே மட்டும் தினத்தந்தி வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து இவ்வளோ புக்கு நிறைய இருக்குது. இது தீர்த்தா வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சு தருணம் தீர்த்தாவும் இது என்னென்ன இருக்குது சொல்லி சொல்லி உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. புக்கு இந்த பாரு தருவோம் இந்த பார்த்து, அப்புறம் இதில் மேக்கப் இங்கே பாருங்கள், இது பார்த்துட்டு கூடமா மேக்கப்மா மேக்கப் இருக்குது, என்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா. ஸோ நிறைய புக் இருக்குது, இதில் கூட நிறைய டிப்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க, நம்ம பார்த்தோன்னா தெரியும். நீங்கள் யாராவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இது இருக்குது, க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அப்புறம் டிப்ஸ் கூட நிறைய கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அப்புறம் வந்து பெண்கள், இந்த பெண்கள் சாதித்த பெண்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பற்றி மெயினாக அவங்களுக்கான புக் தான் அது. பெண்கள் வந்து எந்தெந்த துறையில் சாதிச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னலான எழுதியிருப்பாங்க இதில், அந்த மாதிரி புக் தான் அது. ஸோ அதை அவள் எடுத்து வச்சு வச்சுட்டு இருந்தா. ஈவினிங் வந்து டீ போடுறதுக்காக அம்மா பால் அடுப்பில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இனிமேல் டீ குடிக்கணும், டீ குடிச்சிட்டு அப்புறமா 6:00 அப்படி உப்மா சாப்பிட்லாம், 5:30 அந்த மாதிரி. ஸோ முதல்ல கழிச்சிட்டு தான் வந்து உப்மாலாம் பண்ணணும். அப்புறம் நைட்டுக்கு வந்து அம்மா அரிசி வந்து ஊற வச்சுருக்காங்க. உப்மா பண்ணுறதுக்கு நான் வந்து ஓட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இது எவ்வளோ கப்பு, ஒரு கிளாஸ் அப்படிலாம் தெரியல. அன்றைக்கி நான் அந்த ஓட்ஸ் ஃபேஸ் பேக்கத்துக்கு கொஞ்சம் பொடிச்சு வச்சேன் ஒரு ஒரு கண்டெய்னரில், அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இவ்வளோ ஓட்ஸ் இருக்குது, இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே எடுத்து பண்ண போகிறேன். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று குட்டியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து குட்டியை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணலாம், கேரட் வந்து சின்ன சைஸ் கேரட் ஒன்று குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம், எங்கிட்ட இங்கே கேரட் இல்லை அதனால ஆட் பண்ணலாம், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ கடாய் சூடான உடனே நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இது இப்போது ஆயில் சூடான உடனே நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் சூடான உடனே வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி இது 3 போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கடைசியாக வந்து தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுடலாம். இல்லை பாருங்கள் எப்படி இருட்டிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யலை, ஒன்றுமே பெய்யலை, ஆனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது வெளியில், ஆனால் உள்ளே வந்து இருக்க முடியலைங்க, உள்ளே தான் வந்து ரொம்ப சூடாக தெரியுது, வெளியில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நான் வெங்காயம் வதங்குறதுக்காக வச்சுருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக பாயிலை வெந்துடும் இல்லையா, அதனால் வந்து நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் ஓட்ஸ் போட முடியும். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சிங்க நான் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளே. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம்,
தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு பிஞ்சு, ஒரு குட்டியோண்ட அளவில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய எல்லாம் ஆட் பண்ணாங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலாக அப்படியே விட்டுடலாம். சும்மா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் லைட்டாக ஆட் பண்ணேன். ஆக்சுவலி முக்கியமானது ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேங்க, மஞ்சள் தூள். கரம் மசாலா ஆட் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ மஞ்சள் தூள் வந்து நம்ம வெங்காயம் போடும்போது ஆட் பண்ணிக்கலாம் சார். நான் வந்து மறந்துட்டேன், நல்லவேளை ஞாபகம் வந்துச்சு. சம்டைம்ஸ் அப்படி தானே, நம்ம வேறு ஏதாவது போடும்போது அதோட ஞாபகம் வரும். ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு. ரொம்ப ரொம்ப ஈஸி, இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தான் டைம், அதர்வைஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து இதில் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஃபுல் ஓட்ஸும் இதில் கொட்ட போகிறேன். எனக்கு எவ்வளோ அளவுலாம் நான் அளக்கலை, அப்படியே கொட்ட போகிறேன் அவ்வளோதான். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக நான் கொட்டிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து அந்த மிக்சர், நம்ம இப்போ மிக்ஸ் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கிறதுலையே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் தோராயமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம உப்பு முதல்ல சேர்த்தோம் இல்லையா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதே சிம்மில் தான், லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 5 minutes கழித்து பார்த்தோம்னா அது கரெக்டாக ரெடியாக இருக்கும். வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 minutes நீங்கள் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ரெடி ஆகிடும். நம்ம நார்மல் ரவா உப்புமா சேமிப்பா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக் இதுவாக இருக்காது, ஒட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓட்ஸ் இல்லையா அப்படி தான் இருக்கும், அதர்வைஸ் நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம ரவா உப்புமாவோடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எனக்கு கிடைக்கல, கொஞ்சம் வந்து ஒட்டி போன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன், சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உப்புமாவெல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் இப்படி தான் போச்சு, ஒரு அழகான ஒரு ஈவினிங் சொல்லலாம். வயிறு ரொம்ப குருளாயிடுச்சு, நைட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் இதை ஷேர் பண்ணேன். ஓட்ஸ் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ்க்குலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக தெரியும். வீக்லி 2x or 1x அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்லாம், எடுக்கலாம். டெய்லி ஒவ்வொரு சாலட் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க இல்லையா. ஒன்ஸ் ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸுக்கான முக்கியமான ஒன்று தானே, நான் முன்னாடி தான் வந்து சாப்பிட்ருந்தேன். ஓகே, இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.